புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தத்திற்கான மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் ஜனாதிபதியிடமிருந்து ஜனாதிபதிக்கு அழைப்பு. வடகிழக்கில் பாரிய ராணுவ பட்டாளங்களோடு வலம் வரும் அமைச்சரை பதவி விலக்க வேண்டும். சுமந்திரன், ரணிலின் வருகைக்கு எதிர்ப்பு. ஜனநாயக ரீதியில் போராடியோர் மீது சட்டத்துக்கு புறம்பாக வழக்கு தாக்கல். காணிகள் குறித்து பேச ரணிலுக்கு அருகதை இல்லை. தேரர் அதிரடி. பெருமனவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முரண்பாடு. அமைச்சர் பிரசன்ன விளக்கம். கட்பட்டி போலீஸ் பொறுப்பதிகாரியின் இடமாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று திரண்ட பிக்குகள். கின்னஸ் உலக சாதனை படைத்த ஸ்ரீலங்கா ராணுவம். பிரான்சில் இடம்பெறவுள்ள சர்வதேச தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரன் அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தனது உத்தியோகபூர்வ பக்கத்தில் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் தலைநகரில் 22-23 தேதிகளில் இடம்பெறவுள்ள புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தத்திற்கான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாட்டில் இடம்பெறவுள்ள உயர்மட்ட குழு விவாதத்தில் கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க வடகிழக்கு பாரிய ராணுவ பட்டாளங்களோடு சென்று வருகிறார். அவருடைய பணிப்புரையின் கீழ்தான் சட்டவிரோத காணி அபகரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதனால் விதுர விக்ரமநாயக்கவை ஜனாதிபதி பதவி விலக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில தினங்களாக தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் பேராசிரியர் மாலத்துங்க ராஜினாமா செய்தமை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி எங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையிலும் கூட அமைச்சரவை தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் விருப்பம் இல்லாதவர் போல பேராசிரியர் மாலத்துங்க காட்டிக்கொண்டார். அது அமைச்சரவைக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, எங்களுக்குள்ள பிரச்சனை. வடக்கு கிழக்கு வாழ் மக்களின் நிலங்கள் அபகரிப்பு பற்றியது. அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க வடக்கு கிழக்கு பாரிய ராணுவ பட்டாளங்களோடு சென்று வருகிறார். அவருடைய பணிப்புரையின் கீழ்தான் சட்டவிரோத காணி அபகரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதனால் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்பது விதுர விக்ரமநாயக்கவை பதவி விலக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடிய செயற்பாட்டாளர்களான எங்கள் மீது சட்டத்துக்கு புறம்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த சமயம் அவருடைய வருகைக்கு எதிராகவும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை முன்வைத்தும் ஜனநாயக ரீதியாக போராடிய செயற்பாட்டாளர்களான எங்கள் மீது சட்டத்துக்கு புறம்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் ஆஜராகுவதற்காக இன்றைய தினம் நீதிமன்றத்திலே உட்பட்டிருக்கிறது. போலீசார் புதிய நடவடிக்கைகளை எடுக்க தவறி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு திகதி இடப்பட்டிருக்கிறது. இத்தகைய கைதுகள் அனைத்தும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறையை எடுத்து காட்டுகிறது. இத்தகைய சட்டவிரோத கைதுகளுக்கு அஞ்சி எங்களுடைய உரிமை போராட்டத்தை அடக்கலாம் என்று அரசோ அல்லது அரச இயந்திரங்களோ கருதக்கூடாது. இலங்கையின் தொல்பொருள் முக்கியத்துவம் மிக்க காணிகள் குறித்து பேச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதுவித அருகதையும் இல்லை என்று மெதகொட அபேதிச தேரர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மெதகொட அபேதிச தேரர் கண்டிக்கு சென்று அஸ்கிரிய மல்வத்து பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவின் பதவிக்காலத்தின் எஞ்சிய பகுதியொன்றையே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வைக்கின்றார். அந்த வகையில் இலங்கையின் தொல்பொருள் முக்கியத்துவம் மிக்க காணிகள் குறித்து கருத்து வெளியிட அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. அது குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாய் திறந்து தனது கருத்தை முன்வைக்க வேண்டும். புத்தரின் கேசதாது வைக்கப்பட்ட இடத்தை கூட ஜனாதிபதி வெளிச்ச வீடு என சித்தரிக்கின்றார். ஆனால் அந்த இடம் பௌத்தர்களுக்கு மிக புனிதமானதும் முக்கியத்துவமானதுமான இடமாகும். கடந்த 2015 மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக பதவிக்கு கொண்டு வந்து இதே போன்று தொல்பொருள் முக்கியத்துவம் மிக்க இடங்களை அழிவுக்கு உள்ளாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனை தடுத்து நிறுத்தவே 61 லட்சம் மக்களின் வாக்குகள் கொண்டு கோட்டாபயவை பதவிக்கு கொண்டு வந்தோம். வடக்கின் பிரிவினைவாதிகளின் வாக்குகளுக்காக தொல்பொருள் முக்கியத்துவம் கொண்ட இடங்களை யாருக்கும் பகிர்ந்தளிக்க நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் மெதகொட அபேதிச தேரர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் எந்தவித முரண்பாடுகளும் இல்லை என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும்
மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் முரண்பாடு இருப்பதாக சிலர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அமைச்சர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் திறனையும் உன்னிப்பாக ஆராய்ந்த பின்னரே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவளித்ததாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்துள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தற்போது அமல்படுத்தும் வேலை திட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்டின் பொருளாதாரம் மீண்டு வரும் என மக்கள் பலமாக நம்புவதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MIPS நிசாந்தகுமார் என்பவரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீண்டும் அவரை நியமிக்குமாறு கோரியும் கட்பட்டி பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது சர்வமத தலைவர்களும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தை கட்பட்டி விகாரை விகாராதிபதி பெந்திவெவ தியசேன ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கட்பட்டி பகுதியில் இடம்பெறுகின்ற போதை கடத்தல் முறியடிப்புகளை தொடர்ந்தும் போலீஸ் பொறுப்பதிகாரி முன்னெடுத்து வந்தமையினால் அப்பகுதியின் போதையின் ஆதிக்கம் குறைவடைந்துள்ளதாகவும் இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இதனாலேயே அவர் மீண்டும் கட்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்றும் இதன் போது தெரிவித்துள்ளனர். மருத்துவ சத்திர சிகிச்சையொன்றில் ஸ்ரீலங்கா ராணுவம் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மற்றும் கனமான சிறுநீரக கல்லை பாரிய சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி குறித்த கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக மருத்துவர் கே சுதர்ஷன் தலைமையில் இந்த சத்திர சிகிச்சை கொழும்பு ராணுவ வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ மருத்துவர்களால் அகற்றப்பட்ட இந்த சிறுநீரகக்கல் 13.372 சென்டிமீட்டர் நீளமும் 801 கிராம் எடையும் கொண்டது. கடந்த கின்னஸ் உலக சாதனைகளின்படி உலகில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய சிறுநீரகக்கல் 13 சென்டிமீட்டர் அளவில் 2004 இந்தியாவிலும் அதிக நிறையான 620 கிராம் சிறுநீரகக்கல் 2008 பாகிஸ்தானிலும் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டிருந்தது.